ஹாய்ஸ், வெல்கம் டு மை சேனல் மீ த நியூ மாமி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தொட்டில் கட்டுறது எப்படிங்கறத பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த மாதிரி தொட்டில போடுறதுனால நிறைய நன்மைகள் இருக்கு. குழந்தைங்களோட குறுக்கு பழக்கம், அதுக்கப்புறம் அவங்களுக்கு நல்ல நிம்மதியான தூக்கம் கிடைக்கும், அதுக்கப்புறம் அவங்களுக்கு மேல் வலி கை கால் வலிலாம் இருக்காது. வேக்சினேஷன் டைம்ல நீங்க தொட்டில போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கை கால் வலி மேல் வலி எதுவுமே இருக்காது. அந்த காலத்துல இருந்து பெரியவங்க கடைப்பிடிச்சிட்டு வர பாரம்பரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா தொட்டில் தான். தொட்டில் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. என்னதான் நீங்க பெட்லாம் யூஸ் பண்ணாலும் தொட்டில போடுறது வந்து ரொம்ப நல்லது. அவங்களுக்கு வேக்சினேஷன் டைம்ல பெயின் ரிலீஃபா இருக்கும். இந்த மாதிரி நிறைய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்ப வந்து நம்ம தொட்டில் எப்படி கட்டுறதுங்கிறத பத்தி தான் நம்ம இன்னைக்கு டாபிக் பார்க்க போறோம். கட்டுறதுக்கு இதை மாதிரி பழைய கிளாத்ஸ் அப்படி இல்லைன்னா புது வேஷ்டி ஏதாவது வாங்கிக்கலாம். சாரியில் கூட நீங்கள் தொட்டில் கட்டலாம். ஆனால் தொட்டில் கட்டுறதுக்கு முன்னாடி கிளாத்ஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கணும். மோஸ்ட்லி புதுசாக வாங்கின துணியை வச்சு நீங்கள் வந்து தொட்டில் கட்டக்கூடாது. அது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் தொட்டில் கட்டணும். நான் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு வந்து சொல்கிறேன். பியூர் காட்டனாக இருக்கணும். இந்த மாதிரி காட்டன் வேஷ்டியில் தான் நீங்கள் வந்து தொட்டில் கட்டணும். வேறு எந்த துணியிலையும் வந்து நீங்கள் தொட்டில் கட்டக்கூடாது. பியூர் காட்டனில் தான் வந்து தொட்டில் கட்டணும். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடு நாட் வந்து போட்டாச்சு. இந்த நாட் போட்டதுக்கப்புறம் இந்த கம்பு வந்து அப்படியே அசையாமல் அப்படியே சென்டராக நிற்கும். அதாவது இந்த சைடு இறங்காது, இந்த சைடு இறங்காது, அப்படியே ஈக்குவலாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து தொட்டில் கட்ட ஆரம்பிக்கலாம். ஃப்ளீட் வைக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு மடிச்சிக்கணும். தொட்டில் வேஸ்டியை வந்து சாரிக்கு ஃப்ளீட் வைக்கிற மாதிரி நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி மடிச்சிக்கணும், நல்லா மடிச்சிக்கணும். மடிச்சுட்டு அதுக்கப்புறம் தேர்ந்த மாதிரி கயிறுல போட்டுக்கணும். போட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே உள்ள விட்டு அப்படியே திருக்கிக்கணும். நல்லா பாத்துக்கோங்க, எந்த மாதிரி பண்றாங்க நல்லா பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த முடிச்சு உள்ள விட்டு வெளியில எடுத்துடணும். அப்படியே நேரா எடுத்துக்கணும். அதாவது அந்த சைடு உள்ள அதே ஃபிளீட்டுக்கு நேரா எடுத்துக்கிட்டு அதே மாதிரி மறுபடியும் ஒரு ஃபிளீட் கணக்க வச்சுட்டு அப்படியே அந்த சைடு டை பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இந்த சைடு ஒரு முடிச்சு மாதிரி போட்டுக்கணும். இந்த சைடு ஒரு முடிச்சு மாதிரி போட்டுக்கணும். ஓகே கைஸ், நம்ம தொட்டில் இப்ப ரெடி ஆயிடுச்சு.